சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் பரமபதமபீப்சன் அலப்ய க்ருணீதுருதம் தபரிஹரணீயான் அவைஷ்ணவ மானுஷான் சுபதம் அபிநயங்ஸ்தான் பரத்வமதோச்சிவான் அதிகுருகமதார்ச்சா ஸ்திதாவபி நப்ரபோஹோ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 4-10 திருவாய்மொழி பதிகம் ஒன்றும் தேவும்னு தொடங்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் விஷயமான பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த பதிகத்தில் உள்ள 10 பாசுரங்களிலும் திருக்கோவில்ல அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவில் கோவில் கொண்டிருக்கிறாரே அந்த அர்ச்சாவதார பெருமாளும் முழுமையான பரம்பொருளே, அவருடைய சக்தி எந்த வகையிலும் குறையாது. வைகுண்டத்தில் எப்படி பரம்பொருளாக இருக்கிறானோ கோவில் கொண்டிருக்கும் நிலையிலும் அதே மாதிரி முழு சக்தி முழு பெருமை முழு குணங்களோடு பரம்பொருளாக பகவான் இருக்கிறான், அவனை பற்றுங்கள் என்று நமக்கு உபதேசம் செய்து வருகிறார் நம்மாழ்வார். அதுல 10 காரணங்கள் காட்டுகிறார் ஒவ்வொரு பாசுரத்திலும். முதல் பாசுரத்துல பிரளய காலம் ஊழிக்காலமே வந்தாலும் நிலைத்து நிற்பவன் பகவான், அதனால அவன்தான் பெரியவன். ரெண்டாவது பாசுரத்திலே பல பல தேவர்களை நீங்க போய் வணங்குறீளே அந்த தேவர்களையே படைத்தவன் பகவான் தான், அதனால அவன்தான் பெரியவன். இப்போ மூன்றாவது பாசுரம், அதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க போகிறோம். இந்த பாசுரத்துல மொத்த உலகத்தையும் காப்பவன் பகவான் தான், இந்த பிரபஞ்சத்தில் மூளை முடுக்கு ஒண்ணு விடாமல் ஒரு இம்மி இடம் கூட மிச்சம் இல்லாமல் இன்னார் இணையார்னு வேறுபாடு இல்லாமல் மொத்த பிரபஞ்சத்தையும் காப்பவன் பகவான். அப்ப யார் பெரியவர்னா, யாருக்கு எல்லா இடத்துலையும் ஆளுமை இருக்கோ அவர் தான் பெரியவர். ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் அவ ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஏரியா இருக்கும், அதை தாண்டினா அவருடைய ஆளுமை செல்லாது. ஆனா பகவான் தான் சர்வலோகேஸ்வரன், மொத்த பிரபஞ்சத்திலும் அவன் ஆளுமை செல்லும், அதனால அவன்தான் பெரியவன். அப்படியா, மொத்த பிரபஞ்சத்திலும் பகவானுக்கு ஆளுமை உண்டா அப்படின்னு நாம கேட்டோம். பதில் சொல்றார் நம்ம ஆழ்வார். 3வது பாசுரம், ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புளி ஆழ்வார் புளியமரம் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் எதிரே ஆதிநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பெருமாளை பார்த்து 3வது பாசுரம் நமக்கு உபதேசிக்கும் விதமாக ஆழ்வார் பாடுகிறார். பரந்த தெய்வமும் பல் உலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூர் அதனுள் பரந்திரம் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே. பரந்த தெய்வமும் பல் உலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூர் அதனுள் பரந்திறம் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே. நம்மாழ்வார் சொல்றார், எல்லா தேவர்களையும் படைச்சதே பகவான் தான். எப்படிப்பட்ட தேவர்கள் தெரியுமா? பரந்த தெய்வமும், இங்க தெய்வம்னா தேவர்கள்னு அர்த்தம், 33 கோடி தேவர்கள் விண்ணவர்கள். பரந்த நா பறந்து விரிந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். அவங்களுக்கு அப்படி என்ன பறந்து விரிஞ்சிருக்குன்னா, கர்வம் தான் பறந்து விரிஞ்சிருக்கான். என்ன போல உண்டா, நான் யார் தெரியுமா, நான் நான் என்ற கர்வம் பறந்த நன்கு பரவி விரிந்து. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த கர்வத்துல கூட நம்ம லெவலுக்கு கர்வப்பட்டா பரவாயில்ல, அந்த கர்வம்ங்கிறது தன் லெவலை தாண்டி பறந்து விரிந்து இருக்கான். அதான் பறந்த தெய்வமும், நான் என்ற அகங்காரம் கொண்ட அது இந்திரன் என்ன சந்திரன் என்ன இது போல தேவலோகத்தில் உள்ள அந்த தேவர்கள்லாம் என்ன, பறந்த தெய்வமும் அவ்வளோ பரவி இருக்கக்கூடிய கர்வத்தோடு இருக்கிறார்கள். அத்தோடு அவர்கள் வாழக்கூடிய பல் உலகும், உலகுனா அந்த தேவர்களுக்கான லோகங்கள், இந்திரலோகம் சந்திரலோகம் சூரியலோகம் நிறைய பார்க்குறோம் இல்லையா. பல் உலகம்னா பல வகைப்பட்ட உலகங்கள், அவ்வளோ அகங்காரம் இருக்கு இல்லையா, அவ்வளோ கர்வமும் தாங்கி கொண்டு அவர்களுக்கு இருப்பிடத்துக்கு ஏற்றபடியாக அந்த கர்வத்துக்கு ஏற்றபடி உலகமும் விரிஞ்சிருக்கான். அப்போ கர்வமும் விரிஞ்சிருக்கு, பரந்த தெய்வம் அதுக்கேற்றபடி விரிந்த பல உலகங்கள் இருக்கு, அதனால பல் உலகம். அதனால இப்படி பரந்த தெய்வமும் பல் உலகும் இந்த தேவர்கள் அவர்கள் வாழக்கூடிய உலகங்கள் இதையெல்லாம் படைத்து இதெல்லாம் படைச்சவனே பகவான் தான், அதை மறந்துட்டு அவர்கள்லாம் தங்களை சுதந்திரமானவர்கள்னு இவா பரந்த கர்வத்தோடு அகங்காரத்தோடு இருக்கலாம், ஆனா பரந்த தெய்வமும் பல் உலகும் படைத்து இவர்கள் அத்தனை பேரையும் படைத்தது பகவான். ஆனா படைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றா, ஆஹா நான் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்சு உக்காந்துருப்பான். ஆனா அது நிலையானது இல்லை. அன்று அன்றுனா பிரளய காலத்திலேன்னு அர்த்தம், இது எல்லாம் அழிந்து உலகம் அழியக்கூடிய காலம் பிரளய காலம்னு வரும்.
அப்போ மொத்த பிரபஞ்சத்தையும் ஊழி வெள்ளம்னு சொல்லக்கூடிய பிரளய கடல் மூழ்கடிச்சிடும். அப்ப இந்த தேவர்களும் மூழ்கி போகும் நிலை வரும். அன்று அந்த சமயம் பகவான் என்ன பண்றான்னா, உடனே விழுங்கி, உடனேனா ஒரு நொடியில மொத்தமாக விழுங்கி, அந்த தேவர்களை எல்லாம் விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காக்கிறான். அப்போ பிரளய கடல் வரது மூழ்க போறோம்னா இந்த தேவர்களுக்கு தங்களை தாங்களே காத்துக்கொள்ள தெரியாது. அப்ப அவர்களையே காப்பாத்துறவும் பகவான் தான். அப்போ மொத்த உலகத்தை காப்பது என்ன, உலகத்தை காப்பவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தேவர்களையே ஊழி வெள்ளம் வரும்போது உடனே விழுங்கி. இந்த இடத்துல நம்புள்ள ஈடு வியாக்கியானத்துல ரொம்ப சுவைபட வியாக்கியானம் பண்றார். படைக்கும் போது பகவான் என்ன பண்ணான் பாருங்க, பரந்த தெய்வமும் பல் உலகும் படைத்து, அதாவது பல வகைப்பட்ட தேவர்கள் அவளுக்கு பல வகைப்பட்ட உலகங்களை படைத்துனா கிரமப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படைக்கிறாராம். முன்பாட்டில் பார்த்தோம் இல்லையா, முதல்ல பெருமாள் நான்முகனை படைத்தார், நான்முகன் ஐந்து முகனை படைத்தார், ஐந்து முகன் ஆறு முகனை படைத்தார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குமா. ஆனா பிரளய காலத்துல விழுங்கி வயத்துல வச்சு காப்பாத்துறாரு பாருங்க. அப்ப பாருங்க, அன்று பிரளய காலத்தில் உடனே விழுங்கி மொத்தமா விழுங்கிடுறாராம். ஏன் மொத்தமா விழுங்குறாருன்னா, ஆமா பிரளய காலம் பிரளய வெள்ளத்துல மூழ்கின்னு இருக்கும்போது அப்பா நம்பர் ஒன் யாரு முதல்ல வா, நம்பர் டூ அடுத்து வா, நம்பர் த்ரீ அடுத்து வா, நாலு முகன் முதல்ல, அஞ்சு முகன் அடுத்து, ஆறு முகன் அடுத்துன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒருத்தர் மூழ்கிட்டா என்ன பண்றது. அப்போ தேவர்கள் கர்வத்தோடு இருந்தாலும் அவர்களை காக்க வேண்டும்ங்கிற பகவானுடைய உணர்வு மாறுவதில்லை. அதனால கிடுகிடுன்னு இப்போ ஒரு பெரிய வெள்ளமே இருக்குன்னா வெள்ளத்துல மக்கள் தத்தளிக்கிறாங்கன்னா யாரெல்லாம் தெரிகிறார்களோ எல்லாருக்கும் கயிறு கொடுத்து கை கொடுத்து காப்பாத்தணுமே ஒழிய வெயிட் வெயிட் அவசரப்பட்ட முடியாது. யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, ஆதார் கார்டு யார் வச்சிருக்கீங்க, ஒன்னா நம்பர் வீடு யாரு, இப்படி எல்லாம் கேட்க முடியுமா. அன்று உடனே விழுங்கி மொத்தமாக விழுங்கி பிரளய காலம் முழுக்க தன் வயிற்றுக்குள் வைத்து காக்கிறான். காத்த பின் மீண்டும் படைப்பு காலம் வரும்போது பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்துன்னு மீண்டும் படைக்கிறான். மீண்டும் பிரளயம் வரும்போது அன்று உடனே விழுங்கின்னு விழுங்குறான். இப்படி பகவானுக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் தான் அந்த தேவர்கள். தேவர்களை விடுங்கோ, மொத்த பிரபஞ்சமும் இருக்கே, இத பகவான் என்ன பண்றான்னா கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது. நாலு விஷயம் சொன்னார் நம்மாழ்வார். கரந்துனா தனக்குள் மறைத்துன்னு அர்த்தம். இந்த பிரளய காலம் ஊழிக்காலம் என்பது வரும்போது ஊழி வெள்ளம் உலகத்தை சூழ்கிறது அல்லவா, அப்போ மொத்த பிரபஞ்சத்தையும் பெருமாள் என்ன பண்ணுவாரா, கரந்து தனக்குள்ளே மறைத்து கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், விழுங்கி தனக்குள்ளே வைத்து காக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கரந்து தனக்குள்ளே பிரளய காலத்தில் கரத்தல்னா மறைத்து வைத்தல், தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறாராம். இது நம்பிள்ளை ரொம்ப அழகா வேடிக்கையா சொல்றார். ஏதாவது பொருளை யாராவது எடுக்க வந்துட்டா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்முடைய வஸ்திரத்துக்குள்ளேயோ அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாய்க்குள்ளேயே போட்டு எங்கிட்ட இல்லை என்பது போல் காட்டுவார்கள் அல்லவா, அதுக்கு தான் கரத்தல்னு பேரும். பிரளய வெள்ளத்துல நாமெல்லாம் முழுகக்கூடாதுன்னு மொத்தமா தூக்கி வாய்க்குள்ளேயே போட்டுக்கிறார், கரத்தல் மறைச்சு வச்சுடுறார். பிரளய காலம் முடிந்து படைக்கும் போது என்ன பண்றாருன்னா உமிழ்ந்து, உமிழ்தல்னா வாயாலே வெளியிடுதல்னு அர்த்தம், உமிழ்நீர் என்றெல்லாம் கூட சொல்லுவோம் அல்லவா, உமிழ்தல். அப்போ சிருஷ்டி காலம் வரும்போது உமிழ்ந்து அவர் தான் வெளியிடுறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் அவர் சொத்துன்னு காட்டுறதுக்காக கடந்து, கடந்துனா உலகத்தை மொத்தமாக கிராஸ் பண்ணி நடந்து போனார்னு அர்த்தம். எப்போன்னா வாமனனாக அவதாரம் பண்ணப்போ மகாபலிட்ட மூணடி நிலம் கேட்குற சாக்கில் ஈரடியால் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்தையுமே கடந்து நடந்து காமிச்சார் அல்லவா. அப்போ கடத்தல்னா கிராஸ் பண்ணி போகிறதுன்னு அர்த்தம். ரெண்டு அடியில மொத்த வேர்ல்ஸையும் கிராஸ் பண்ணிட்டார், கடந்து விட்டார், அளந்து விட்டார் என்பது இங்கே தாத்பரியம். எதுக்குன்னா இந்த மகாபலி மாதிரி யாராவது கர்வத்தோட உட்காந்துட்டு எல்லாம் எனக்கு தான்னா கடந்து அப்படி லேசா ரெண்டு அடியில கடந்து காட்டி எல்லாம் என் சொத்துங்கிறத நிரூபிச்சுடுறார். அப்புறம் இடந்தது, இடந்ததுன்னா அப்படி நெம்பி மேலே எடுக்கிறதுன்னு அர்த்தம். பிரளய வெள்ளத்திலே ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை மொத்தமாக மூழ்கடித்து வைத்திருந்த போது வராகனாக பன்றி வடிவத்தில் அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனையும் முடித்து இடந்து, அப்படி பன்றி எப்படி கோரை கிழங்க மண்ணுக்கடியிலேருந்து அப்படி கொத்தி மேலே எடுக்குமோ நெம்பி எடுக்குமோ அது போல பூமியை மொத்தமாக இடந்தெடுத்தார். இப்போ சொல்லுங்கோ, கரந்து தனக்குள் பெருமாள் உலகத்தை மறைத்து வைத்த போது அத்தனை தேவர்களும் உள்ளே போனாலா இல்லையா, உமிழ்ந்து திரும்ப வெளியிடும் போது அங்கேருந்து தானே மற்ற எல்லா தேவர்களும் வெளியில் வந்தா, கடந்து பெருமாள் உலகத்தையெல்லாம் கடக்கும் போது அத்தனை பேரும் அதுக்குள்ள அடக்கம் தானே, இடந்தது பெருமாள் இடந்தெடுக்கிறார்னா அப்பயும் எல்லாரும் வாழக்கூடிய இந்த பூமியை அவர் தானே இடந்தெடுத்தார். அப்ப மொத்த பிரபஞ்சத்தின் மீதும் ஆளுமை செலுத்துவது யாரு, மொத்த பிரபஞ்சத்தையும் காப்பது யாரு, கண்டும் தெளியகில்லீர், கண்டும் இதை கண்டும் கூட. இப்படி சாஸ்திரத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். அதாவது நம்மாழ்வாரை பொறுத்தவரை சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா இதிகாச புராணங்கள் வேதத்துல இருக்குன்னா அது கண்ணால் பார்த்தது போல நாம ஏத்துக்கணுங்கிறார். இல்லையா, புராணத்துல இருக்கு, உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம்னு சந்தேகம் வரக்கூடாதான். அதனாலதான் இந்த சம்பவங்களை பாருங்கள், கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கேட்டும்னு சொல்லல, படித்தும்னு சொல்லல, கண்டும்னு சொல்றார்.
ஏன்னா நம்ம புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா நாம் நேரே பார்த்ததை எப்படி நம்புவோமோ அதை விட இன்னும் தீவிரமாக அதை நம்ப வேண்டும். அதனால கண்டும் நந்தா பாருங்க, கண் முன்னே சாஸ்திரத்துல தெரியறது, பார்த்தும் கூட தெளியகில்லீர், உங்களுக்கு இன்னுமா தெளிவு வல்ல. தெளியகில்லீர் என்றால் இன்னும் தெளியாமல் இருக்கிறீர்களேன்னு அர்த்தம். இன்னுமா உங்களுக்கு தெளிவு வல்ல. அப்ப எல்லாரையும் காப்பவன் பகவான்னா நமக்கும் அவன் தானே தஞ்சம். காப்பாத்துன்னு யார்கிட்ட போய் கேட்கணும், அவன்கிட்ட தானே கேட்கணும். அப்ப இத்தனை சரித்திரங்களை பார்த்தும் தேவர்களையும் படைச்சிருக்கான், மீண்டும் உண்டு தனக்குள்ளே வைத்து காக்கிறான், உலகத்தையே தனக்குள் மறைக்கிறான், மீண்டும் வெளியிடுகிறான், உலகத்தை கடந்து அழைக்கிறான், உலகத்தை இழந்து எடுக்கிறான். பார்த்தும் உங்களுக்கு இன்னும் புரிதல் வரலையா? ஏன் இதை ஒடுங்கோன்ட்டார் நம்மாழ்வார். நீங்க வணங்குகிறீர்களே பல தேவர்கள், இந்திரன் சந்திரன் அவன் வந்து, அந்த தேவர்களும் கூட தலையால் வந்து இந்த பெருமாளை தானே வணங்குறா. நேராக திருக்குறுகூர்ல வந்து பாருங்கோ, சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள். அமரர் என்றால் தேவர்கள்னு அர்த்தம், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள். அந்த அமரர் சிரங்களால், சிரம்னா தலைன்னு அர்த்தம், சிரங்களால் தங்களுடைய தலைகளாலே வணங்கும் பெருமாளை வந்து வணங்குகிறார்கள். எங்கே? திருக்குறுகூர் அதனுள். ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் க்ஷேத்திரத்துல அத்தனை தேவர்களும் தங்கள் கிரீடத்தை பெருமாள் திருவடியில வச்சு சிரங்களால் அமரர் வணங்கும். அப்போ நீங்க ஒரு தேவர்களை வழிபடுறதுன்னு வச்சிருக்கீங்க இல்லையா, அவளுக்கு என்னத்தான் கர்வம் இருந்தாலும் அந்த தேவர்களுக்கு கூட அப்பப்போ புரியுமா பெருமாள் தான் பரம்பொருள்னு. அதனால என்ன பண்றாலும் சிரங்களால் தாங்க தலைப்படைத்த பயனே இந்த தலையை பெருமாள் திருவடியில வச்சு வணங்குவதுதான் பிரயோஜனம் என்ற எண்ணத்தில் அவ்வப்போது அந்த தேவர்களே கூட இந்த பெருமாளை வந்து வணங்குறா. அப்போ நீங்க உண்மையா அந்த தேவர்களுக்கு ஃபாலோயர்ஸ்னா அவ செய்யறதெல்லாம் ஃபாலோ பண்ணி பின்பற்றி நடக்கணும் அல்லவா? அவ இங்க ஆதிநாத பெருமாளை வழிபடுறான்னா நீங்களும் வரணும் இல்லையா? சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள். இப்படி அமரர்களாகிய தேவர்கள் தலை பணிந்து தலை வணங்கி தொழக்கூடிய திருக்குறுகூர் க்ஷேத்திரத்துல இருக்காரு பெருமாள். அவர் தான் பரன். பரன் திறம் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே. பரன்னர், பரன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். இந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில இருக்காரு பெருமாள், அவர்தான் பரன், பரம்பொருள், ரொம்ப பெரியவர், உயர்ந்தவர். நாம கேட்டோம், அப்ப வைகுண்டநாதன் உயர்ந்தவர் கிடையாதான்? ஆழ்வார் சொன்னார் வைகுண்டத்துல உள்ள பெருமாளும் உயர்ந்தவர் தான், ஆனா எங்க ஊர் ஆழ்வார் திருநகரியில உள்ள பெருமாள் தான் வைகுண்டத்துல உள்ள பெருமாளை விட உயர்ந்தவர்னார். எப்படின்னு நாம கேட்டோம். இது நம்பிள்ளை ஈட்டு வியாக்கியானத்துல ரொம்ப சுவையா விளக்குறார். நாம நம்மாழ்வார்த்த கேட்கிறோமா, அது எப்படி அங்க இருக்கிற பெருமாளோட இங்க இருக்கிற பெருமாள் தான் சிறந்தவர் உயர்ந்தவர்னு சொல்றீங்களே எப்படின்னு கேட்டோம். அப்ப நம்மாழ்வார் சொன்னாராம், ஒருத்தருக்கு எப்ப பெருமை வரும்னா அவருடைய குணங்களால் தான் பெருமை வரும். ஒருத்தரை எப்ப பெரியவர்னு சொல்லுவோம், நிறைய நற்குணங்கள் இருந்ததுன்னா அந்த குணங்கள் அவர் வெளிப்படுத்தினார்னா இவர் ரொம்ப பெரிய வரும்போம். வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கும் குணங்கள் உண்டு, ஆனா அங்க பெருசா வெளிப்படுத்த முடியாதான். வைகுண்டத்துல கருணை பொறுமை இதெல்லாம் காட்டுறதுன்னா யார்கிட்ட காட்டுறது? யாரா தப்பு பண்ணா பொறுமை காட்டலாம், ரொம்ப தாழ்ந்தவனா இருந்தா கருணை காட்டலாம், அங்க உள்ளவாதான் தப்பே பண்ண மாட்டாளே. அப்போ பெருமாளுடைய குணங்கள் பகல் விளக்கு போல வைகுண்டத்துல எடுபடாம போயிடுது. ஆனா அதே பெருமாள் ஆழ்வார் திருநகரியில வந்து எழுந்தருள்கிறார், நாம நிறைய தப்பு பண்றோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார், நம்ம ரொம்ப தாழ்ந்தவன், நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு வாடா உனக்கு அனுகிரகம் பண்றேங்கிறார். நாம நம்ம வாயால தப்புந்தவருமா பாசுரம் பாடுறோம், ஆனந்தமா உட்கார்ந்து கேட்கிறார், இப்ப பெருமாளுடைய குணங்கள் எங்க சிறப்பா இருக்கு? இருக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்க சிறப்பா வெளிப்படுறதுன்னா ஆழ்வார் திருநகரில தான் நல்லா வெளிப்படுறது. அப்ப குணங்கள் எங்க பெருமையோடு இருக்கோ அவர் தான் பெரியவர். அதனாலதான் வைகுண்டநாதனை விட ஆழ்வார் திருநகரில உள்ள பெருமாள் தான் பரன், ரொம்ப பெரியவர்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுண்டு, அப்ப வைகுண்டநாதன் தூரத்துல இருக்கார் பெருமையும் குறைச்சல், ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் பக்கத்திலேயே இருக்கார் பெருமையும் ஜாஸ்தி, விடலாமா? அந்த பெருமாளை வந்து பிடிச்சுக்கோங்க. அப்ப மற்ற தேவர்கள் அப்படின்னு நாம கேட்டோம், பரந்திரம் அன்றி பல்லுலகீர். பல் உலகீர்னா பல வகைப்பட்ட உலக மக்களேன்னு அர்த்தம். உலகீர், உலகில் வாழும் மக்களே. பல் உலகீர், பலதரப்பட்ட மக்கள், எத்தனை விதங்கள், எத்தனை குணங்கள், எத்தனை நிறங்கள், எப்படி எப்படியோ இருக்கீங்க. எல்லாரும் சொல்றேன் ஒண்ணு கேட்டுக்கோங்க, பரந்திரமன்றி தெய்வம் மற்றில்லை. அந்த பல்லுலகீரை தனியா எடுத்துருக்கோ. பல வகைப்பட்ட உலக மக்களே, பரனாகிய பகவான் நம்ம ஆதிநாத பெருமாள் இருக்காரே, அவருடைய திறம், திறம்னா இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம், அந்த பகவானுடைய சரீரமாகத்தான் மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்க மற்ற தேவர்கள்னு கேட்கறீங்களே, எந்தெந்த தேவர்களை பார்க்கணுமோ எல்லாரும் பெருமாள் சரீரத்துல இருக்கா. பரந்திறம் அன்றி, பெருமாளுக்கு திறமாக சரீரமாக அன்றினா இல்லாமல்னு அர்த்தம். பரந்திறம் அன்றி, பெருமாளுக்கு சரீரமாக இல்லாத தெய்வம் மற்றும் இல்லை, வேறு எந்த தேவர்களும் கிடையாது. நீங்க எந்த தேவர், அது சூரியனோ சந்திரனோ ராகுவோ கேதுவோ, வேற யாரை கொண்டு வந்தாலும், அது இந்திரனாக இருக்கலாம், குபேரனாக இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், வருணனா இருக்கலாம், பரந்திறமன்றி, அவாளும் பெருமாளுக்கு சரீரம்தான்,
அப்படி இல்லாத தெய்வம் மற்றும் இல்லை, பெருமாளுக்கு சரீரமாக இல்லாத எந்த தெய்வமும் கிடையாதுன்னார். அப்படியார் நாம கேட்டோம், பேசுமினேன்டார். நீங்க பேசுங்கோ இந்த இடத்துல, பேசுமினேனா மறுத்து பேசுங்கோன்னு அர்த்தம். இது வந்து ஆழ்வார் நமக்கு சவால் விடுகிறாராம், நீங்கள் மறுத்து பேசுங்கள் பார்ப்போம், ஏதாவது ஒரு பிரமாணம் எடுத்து பேசுறதுன்னா மனம் போனபடி பேசக்கூடாது. வேதங்கள்லேருந்து சாஸ்திரங்கள்லேருந்து ஏதோ ஒரு பிரமாணம் எடுத்து இந்த இடத்துல இந்த தேவதை பகவானுக்கு சரீரம் இல்லாமல் தனித்து இருக்கும், சுதந்திரமாக இருக்கும், அப்படி ஏதாவது பிரமாணம் இருந்தா பேசுமினே நீங்க பேசுங்கோ, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரேன். எந்த பிரமாணமும் இல்லைன்னா அப்ப சொல்றது ஏதாவது ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப பரந்திரமன்றி பல்லுலகீர், தெய்வம் மற்றில்லை, பெருமாளுக்கு சரீரமாக ஆகாத எந்த தெய்வமும் கிடையாது, பெருமாளை விட்டு தனித்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய எந்த தேவரும் கிடையாது. இருக்கான்னு நீங்க நினைச்சா பேசுமினே பேசுங்கோ, ஐ எம் ரெடி ஃபார் ஓப்பன் சேலஞ்சுன்ட்டார் நம்ம ஆழ்வார். நாம பார்த்தோம், நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆழ்வார் சொன்னா சரின்னு ஒத்துண்டோம். ஆனா ஒரு சிலர் அப்பதான் புறப்பட்டு வரா, அவர்களுக்கு நையாயிக்கர்கள்னு பேரு. அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய யுக்தி, தங்களுடைய கெஸ்ஸு இதெல்லாம் வச்சு இறைவன் இப்படி இருப்பார், ஒரு கற்பனை எல்லாம் பண்ணக்கூடியவர்கள். வாதத்துக்கு வரப்போறான, அடுத்த பாசுரத்துல அவளை டீல் பண்ணிப்பார். இப்போதைக்கு நமக்கு ஆழ்வார் இந்த மூன்றாம் பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களையும் படைத்தவன் பகவான், அந்த தேவர்களின் உலகங்களை படைத்ததும் பகவான், அது மட்டும் இல்ல பிரளய காலத்துல மொத்தமாக அவர்களை விழுங்கினதும் பகவான். உலகத்தை தனக்குள் கறக்கிறான், மறைக்கிறான், உமிழ்ந்து வெளியிடுகிறான், அதுக்கப்புறம் கடந்து அளந்தான், இடந்து மீட்டு கொடுத்தான். இதெல்லாம் பார்த்தாலாவது உங்களுக்கு தெளிவு வராதா? அவன் தான் நமக்கு தஞ்சம். தேவர்களே தங்கள் தலையால் வந்து திருக்குருவூர் பெருமாளை வணங்குகிறார்கள், அவளை ஃபாலோ பண்ணி நீங்களும் வணங்குங்கள். அந்த பகவான் பரன் ரொம்ப உயர்ந்தவன் இருக்கானே, அவனுக்கு சரீரமாக இல்லாத வேற எந்த தெய்வமும் கிடையாது. அப்படி யாரா தேவர்கள் இருக்கான்னு உங்கள்கிட்ட ப்ரூஃப் அத்தாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் பேசுங்கள், நான் சவாலுக்கு தயாருன்ட்டார் ஆழ்வார். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர், சிறங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூர் அதனுள் பரந்திறமன்றி பல்லுலகீர், தெய்வம் மற்றில்லை பேசுமினே என்பது இந்த பாசுரம். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம், ஸ்ருஷ்ட்வா வியாபக தேவதா பகுவிதான் லோகாங்ஸ் ததாதத் சமம் தேஷ்வந்த ஸ்திரமுத்கிரன் க்ரமணமுத்தாரஞ்ச கிருத்வா ஸ்திதம் திருட்வா பீதன நிச்சயம் து குருகா யாம் வந்தி தாயாம் சுரைஹி ஹே லோகா வசத பரஸ்ய வதத்தைஸ்வர்யம் வினான்யம் சுரம் என்று சம்ஸ்கிருத வடிவம் வழங்கியுள்ளார். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், ஹிரி கிரியேட்டட் த வைட் ரேஞ்ச் ஆஃப் தேவாஸ் அண்ட் தேர் வேர்ல்ஸ் அண்ட் ஸ்வாலோட் தெம் அட் ஒன்ஸ் டியூரிங் டெலூஜ் ஈவன் ஆஃப்டர் சீயிங் ஹிம் ஹைட் ரிலீஸ் கிராஸ் அண்ட் லிஃப்ட் தி யூனிவர்ஸ் ஆரன்ட் யூ கிளியர் எட் Even those devas worship the Lord of Kuruhur, there is no deva who is independent of the Lord. Refute this if you can. என்று ஆழ்வார் சேலஞ்ச் பண்ணிட்டார். இப்ப சவாலை ஏற்று ஒரு சிலர் வருகிறார்கள், அவளுக்கு ஆழ்வார் எப்படி பதில் சொன்னார்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பரந்த தீபமும் பல்லுலகும் படைத்து அன்றுடனே விழுங்கி கரந்துமே கடந்திடந்தது கண்டும் தெளியகில்லி பரந்த தீபமும் பல்லுலகும் படைத்து அன்றுடனே விழுங்கி கரந்துமே கடந்திடந்தது கண்டும் தெளிய கில்லீர் சிரங்களால் அமரர் வணங்கோ திருக்குருகூரதனுள் பரத்திரமன்றே பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குருகூரதனுள் பரத்திரமசி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே தெய்வம் மற்றில்லை பேசுமினே.